ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கத்தரோட பசங்க யூடியூப்ல மீண்டும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு வீடியோ ரிவ்யூ பண்ண போறோம். அந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருக்க தாட்ஸ் ஆஃப் ஷேரன் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வீடியோ ரிவ்யூ பண்ண போறோம். இன்னைக்கு அதை பத்தி என்ன ஸ்பெஷலான விஷயம்னு பாத்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து அழகான ஒரு விஷயமோ இல்லை ஒரு வசனத்தையோ எட்டு வந்து அது அழகாக ஒரு போதனமோ காலங்காத்தால வந்து எப்படி சொல்றாரு, ஒரு பிரிஸ்கா எந்திரிச்சவனே ஒரு வசனம் கேட்டோம்னா நமக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும், எவ்வளவு என்ஜாய்மெண்ட், இந்த நாளை புதிய ஒரு நாளை பார்க்க போகும்போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. ஆக்சுவலி காரக்குள்ள படிச்சுட்டு இருக்கும் போது வீடியோஸ் நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய வித்தியாச விதமாக கண்டென்ட் பண்றாங்க. இப்போ கஸ்டிங் தமிழ் கூட நிறைய பண்றாங்க, அதை ரிவ்யூ பண்ணி நம்ம யூடியூப் சேனல் போடலாம் தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இன்னும் ஒரு புதிய வீடியோட உங்களோட ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். அந்த ஸ்டீஃபன் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டேன் இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன், தாட்ஸ் ஆஃப் ஷேர். ஓகேவா, அதுலேருந்து ஒரு வீடியோ இப்போ நீங்களும் கேட்க போகிறோம். நிறையா வச்சிருக்கோம், 4-5 வீடியோஸ் வந்து எனக்கு பிடிச்ச வீடியோஸ் எடுத்து எடுத்துக்கேன். இந்த வீடியோ எடுத்தது ஒரு வாரத்துக்கு, அதாவது இந்த டேட்லேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் தான். இப்போ இந்த வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி வர இன்னொரு வாரம் அப்படியே வந்து இது ஆல்ரெடி போட்டோஸ் வீடியோஸ் தான் உங்களுக்கு. ஸோ டெய்லி ஒரு வருது. ஸோ இந்த வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா போய் அதை பார்த்து மேலே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி டெய்லி உங்களுக்கு டிவோஷன்ஸ் சரி டெய்லி ஒரு போஸ்ட் போட்டால் வர மாதிரி வச்சிங்கன்னா டெய்லி காலையில் எந்திரிச்சு இன்ஸ்டாகிராம் வரும். நீங்கள் டெய்லி எந்திரிச்சு காலைல ஃபோன் நோண்டுறீங்களா, ரொம்ப உங்களுக்கு எப்படி சொல்ல அந்த ஃபோன் பரவாயில்ல, அதில் கூட ஆண்ட்ராய்டு பற்றி நம்ம பார்க்கணும், ஆண்ட்ராய்டு பற்றி படிக்கலாம். ஸோ இதை பற்றி கேட்டு உடனே ஆண்ட்ராய்டு மேலே ஒரு எப்படி சொல்ல அன்றைக்கி நம்ம ஆண்டர் நம்மளை பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு வருன்றதில் இன்றைக்கி இந்த வீடியோவை ரிவ்யூக்கு நான் எட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் முதல் வீடியோ என்னென்னு. ஓகே, ஹெட்செட் மாட்டிக்கும். ஃபஸ்ட் வீடியோ 11th ஜூலை. இன்னைக்கு இயேசுப்பவங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, சித்தம் என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆக கெடுவதுன்னு மார்க்கு 14:36 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும்போது ஈஸியா அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியறது இல்லை. ஏன் இப்படி நடந்துச்சு, இப்படி நடக்காம இருந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட தாட்ஸ் மைண்ட்ல ஓடும். ஆனா ஏசப்பா பாடுபடுறதுக்கு முன்னாடி பிதாவை நோக்கி என்னோட சித்தத்தின் படி இல்ல உங்க சித்தத்தின் படி நடக்கட்டும்னு வேண்டாரு. அவர் பூமியில வாழ்ந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையவே நமக்கு மாதிரியா வச்சுட்டு போயிருக்காரு. நம்மளும் அவரை போல தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கும். நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலனா இது தெய்வம் ஆசைப்பட்டது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கணும். இப்பவும் சொல்ற, ஒன்ஸ் அவரோட சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா எங்க முட்டி மோதி வந்தாலும் அவரோட சித்தம் தான் நடக்கும். நம்ம ஏசப்பா எப்பவுமே நமக்கு பிடிச்சது எது அப்படின்றத விட நமக்கு எது பெஸ்டா இருக்கும் தான் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அது எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. மை தாட்ஸ் ஆஃப் ஷேரன், ஹேவ் அ ஸ்பெஷல் டே. வீடியோ முடிஞ்சு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. தாமதிச்சு கொடுக்க போறதால அது குறைவான காரியமா தான் கிடைக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுல ஒன்றாகிலும் தாமதிக்க மாட்டேன், சொன்னது சொன்ன விதமா நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. என்ன ஆனாலும் எவ்வளவு மறந்துடுங்க.
இவங்க வசனத்தை மட்டும் சொல்லுங்க, அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க, அந்த அதோட ப்ராசஸ் சொல்கிறாங்க, லைஃப் லைஃப்லாம் நடக்கும் கவலைப்படாங்க, அதுக்கு புக் கொடுத்து பயப்படாதீங்க. இட்ஸ் அ ப்ரீச்சிங், இட்ஸ் ப்ரீச்சிங் அடி சொல்ல ஒரு போதகமே பண்ணுறாங்க கிட்டத்தட்ட. அதுவும் ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட ஒரு ஒரு நிமிஷம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வீடியோ கூட தான் வருது. அண்ட் மூணு வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மூணு வீடியோஸில் வந்து மெயினான எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒன்று வீடியோவோட க்ரியேட்டிவிட்டி ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்குமா, தானாக வர்றது நம்மளோட ஒரு நம்மளோட எப்படி சொல்லுவோம், நமக்குள்ள ஒரு ஆவலையோ இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோன்ற ஒரு வேகத்துலேயும் வர்ற ஒரு விஷயம் தான் க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லலாம். இல்லை நமக்குள்ள வித்தியாச வித்தியாசமான திங்கிங், அந்த எப்படி சொல்ல டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் யோசிப்பாங்க, நண்பன் படத்தில் வரமா எல்லாத்தையும் வித்தியாசமான ஆங்கிளில் வச்சு யோசிக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தாங்கன்னா க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்று இருக்கும். ஸோ இவங்களுக்கு அதில் வந்து இங்கே என்ன விஷயம் பண்ணால், ஒவ்வொரும் அதை பற்றி கரெக்டாக ஒரு சன்ரைஸ் அப்போ மாடியில் வச்சு எடுக்கிறதோ இல்லை ஒரு பூச்செடி பின்னாடி வச்சு பேக்ரவுண்டை வச்சு எடுக்கிறதோ அழகாக கரெக்டாக அதை எழுதி முடித்தோடனே ஹாப்பி டேன்னு சொல்லிட்டு அப்படியே சூரியனை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கட்டுறதோ, இந்த ஒரு எமோஷன்ஸ்லாம் அழகாக அழகாக அதில் க்ரியேட்டிவிட்டியாக காமிச்சிருந்தாங்க. அதுவும் எடிட்டிங்ஸில் வந்து அது கொஞ்சம் பிசுறு தட்டாமல் நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஷேக்கிங்ஸ்லாம் கொஞ்சம் அவ்வளோவா இல்லாமல் அதை கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்ணி நீட்டாக வச்சு, எனக்கு தெரிஞ்ச பெருசாக அதை அவ்வளோ எப்படி சொல்ல எனக்கு அது அது காலைல பார்க்கணும், இந்த வீடியோ காலில் பார்த்து எழுந்திரிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு காலைச்சனே சார் நிறைய பேர் ஃபோன் ஏன்னா எனக்கே நானே ஓப்பன் சொல்லி நானும் காலைச்சனே ஃபோனை தான் மொதல் எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து தினமும் உங்களுக்கு நாள் ஆரம்பிச்சு நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு எப்படி சொல்ல தினமும் இருந்துச்சு, நீங்கள் அப்படியே பைபிள் படிக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் கூட முன்னதெல்லாம் கூட இருக்கலாங்க. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்க, நான் அதை தான் சொல்ல வந்தேன். அண்ட் இவங்க போட்டோ வீடியோஸ்லாம் நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துல இந்த ஒரு மூணு வீடியோஸ் எடுத்துச்சு, இருந்தாலும் இன்னொரு வீடியோ ரிவ்யூ பண்ணணும்னு எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி ஒரு மனுஷன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அது அவங்க சாதாரணமாக அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட்டிவிட்டியாக அவங்க மாற்றிட்டாங்க. அந்த வீடியோ இப்போ பார்ப்போம். நம்ம நேற்று கடைவீதி போகிற வழியில் ஒரு ஷாப்புக்கு வெளியே ஒரு காக்கா உட்காந்துருந்துச்சு. நம்ம பக்கத்தில் போனால் பறந்துடும், ஸோ கொஞ்சம் மெதுவாகவே அது பக்கத்தில் போகும் அப்படின்ட்டு போனேன். உண்மையாகவே பறந்துருந்தாங்கன்னு நினச்சேன், ஆனால் பறக்கவே இல்லை. நானும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணேன், பட் அது கொஞ்சம் தள்ளி போச்சே தவிர பறக்கவே இல்லை. நானும் நான் சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்தேன், மெதுவாக பக்கத்தில் வந்து வாங்கி சாப்பிட்டுருச்சு. இதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்த காக்கா தான் ஞாபகம் வந்துச்சு. பாட்டி சுட்ட வடையை காக்கா தூக்கிட்டு போய் தின்னுடுச்சோம் அப்படின்ற கதையெல்லாம் கேட்டிருப்போம். நம்ம ஏதாச்சும் போட்டாலும் கொடுத்தாலும் அது சாப்பிட்ரும். இப்படி சாப்பிட்ற அதுக்கிட்ட வந்து தேவன் எலியாவையே போஸ்டார்ன்னு நினைக்கும் போது ரொம்பவே வியப்பா இருக்குல்ல. தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர் தான், ஆனா இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும்போது அவருடைய செயல்கள் ரொம்ப வியப்பா தான் இருக்கு. இந்த வீடியோல ஒன்று பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா காக்கா பொதுவா புடுங்கி தான் சாப்பிடும், ஆனா அந்த புடுங்கி சாப்பிடுற காக்காவை வச்சே ஆண்டவர் எலியாவை போஸ்டிச்சாருன்றதை இன்டெரக்டா சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி சொல்ல சோசியல் மீடியா சொல்லும் போது நீட்டாக அப்படி தான் சொல்லணும். ஸோ அவங்க அதே மாதிரி தான் நீட்டாக கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. பட் லவ் தட்டுங்க, அந்த விதம் அந்த சொல்லணும் விதம் இருக்குல்ல, லவ் தட்டு. பாட்டிகிட்டே பிடிங்கி சாப்பிட்ட காக்கா வச்சு ஆண்டர் அதே காக்கா வச்சு தான் எலியாவுக்கு போஷிச்சார். சா நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆனால் நான் ரிவ்யூ பண்ணி எல்லா வீடியோஸ் எடுத்து நம்ம போட முடியாது. ஸோ ஒரு சில வீடியோஸ் இருக்குது, டெய்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ கன்ஃபார்மாக அவங்க வந்து போட்டுடுறாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காக்கா தான், அந்த காக்கா வந்து எப்படி சொல்ல அதான் இதுதான் க்ரியேட்டிவிட்டின்றது. இதுக்கு நான் மேலே ஒரு சொல்ல ஒன்றும் இல்லைங்க, க்ரியேட்டிவிட்டின்றது இதுதான். அதை சூப்பராக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி லைஃப் நடக்கிற விஷயம் வந்தால் பண்ணுங்க, கான்செப்ட்ஸ் கிட்டது அப்போன்றாங்க. ஓகே, எல்லாம் ஒரு அளவுக்கு க்ரியேட்டிவிட்டியாக பார்க்கும்போது அதை எப்படி சொல்ல, அந்த காக்கா வச்சு பண்ண வீடியோவோ அந்த மூணு வீடியோவும் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுங்க, சீக்கிரமாக அந்த அக்கௌண்ட்டை போய் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. ஃபாலோ பண்ணால் மேலே நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி போஸ்ட் ஸ்டோரி எல்லாத்தையும் கொடுத்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கா லைன்ஸ்டரும் மேலே நோட்டிஃபிகேஷன் இல்லை அதுலேயே வந்துடுங்க, சரிங்களா? நீங்கள் அப்படி வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப், ஏன்னா காலை எழுந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீல்ஸை பார்த்து அந்த ஹை டோபமின் வீடியோஸ்னு சொல்லுவாங்க, அதில் அப்படியே எல்லாம் வாங்கி ஒரு அரை மணி ஒரு மணி நேரம் நோண்டிக்கிட்டே கிடப்போம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்துச்சுன்னா அன்றைக்கான ஒரு டெய்லி டிவோஷன்ஸோ இல்லை ஒரு மோட்டிவேஷன்ஸோ நம்ம பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இல்லை நமக்கு ஆல்ரெடி கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் குளிச்சுட்டு வந்து ஒரு ஜபத்தை போட்டு, இல்லை ஜபத்தை போட்டு குளிச்சுட்டு வந்து ஒரு வேதத்தை வாசிட்டு அடுத்த நான் ஆரம்பிச்சிருக்கேன். இது ஒரு நல்ல வழி எனக்கு தெரிஞ்சு, நானே இனிமேல் இதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். என் லைஃப்பில் நான் ஒன்றும் ஃபாலோ பண்ணலன்னு நினைக்காதீங்க, ஃபாலோ பண்ணலை, ஆனால் இனிமேல் வந்து நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஒரு ஐடியா, இந்த மூணு வீடியோ இந்த நாலு வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. அவங்க அக்கௌண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, நான் இப்போ காமிச்சர் அவங்களுக்கு சைடில் வந்துடும், உங்களுக்கு இந்த சைடில் வந்துடும். இதான் அவங்களோட டிபி, பார்த்துக்கோங்க. தாட்ஸ் ஆஃப் ஷேர்னு தான் அவங்க டிபி, இதான் அவங்க அக்கௌண்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டெய்லியும் ஒரு வீடியோஸ் அன்றைக்கான டேட்டுக்கான ஒரு வீடியோஸாக தான் அந்த அழகாக அந்த டைரியில் டேட்டோட போடுறாங்க, மென்ஷன் பண்ணி அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், மென்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு தம்ப்நெயில்லாம் வச்சு அழகாக போட்டிருக்காங்க. முடிஞ்ச அன்றைக்கி இன்னொரு வீடியோ கூட அவங்க போட ட்ரை பண்ணுறாங்க, ஆக்சுவலி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் கூட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க சேனல்ஸ் நான் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அவங்க அதுவும் இல்லாமல் அந்த இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அவங்க ட்விட்டர் பண்ண ஆரம்பித்தாங்க, அதில் கூட இருக்காங்க அவங்க அக்கௌண்ட் நான் காட்டுது. ஸோ நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு.
அவங்க அவங்களுக்கு அவங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபாலோ போட்டு கீழே லைக்கை போட்டு முடிஞ்சால் கமெண்ட்ஸில் போய் மோட்டிவேட்டாக போட்டு சிஸ்டர் நீங்கள் பண்ணுறதுலாம் சூப்பராகுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளும் அந்த வீடியோ கொஞ்சம் போட்டிருக்கோம், அந்த கமெண்ட் லைக்கு சப்ஸ்கிரைப் அன்பு அள்ளி கொடுத்துருங்க என்னிடத்தில். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம எப்படி சொல்ல மாட்டோமே? ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் போடுங்க, பிடிக்கலாம் போகிறவங்க லைக் பண்ண போகிறோம்னா நம்ம என்ன ஆக போகிறோம், இன்னொரு ஆசீர்வாதம் நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் கீழே கமெண்ட் பண்ணல உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ண அமைச்சிட்ருங்க. அண்ட் தாட்ஸ் ஆஃப் ஷேரனுக்கு போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இத்துடன் உங்களை வந்து விடைபெறுகிறது ஸ்டீஃபன் கேப்ரியல், வந்து உங்கள் ஸ்டீஃபன், பாய்.